பப்ளோ அவர்கிட்ட நிறைய பேர் சீத்தல் அவங்கள பத்தி முதல் முறையா கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கு அவரே ஒரு பதில் வாங்க என்ன கொடுத்திருக்காருங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பப்ளோ அவரு இப்ப வரைக்குமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு இப்ப கொஞ்ச நாளாவே நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அதுல கவனம் செலுத்திட்டு இருக்காரு இப்ப அவரு சீத்தலை திருமணம் பண்ணிக்க போறாரு நல்லா செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே நிறைய வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க ஆனா பயங்கரமா நெகட்டிவான கருத்துக்களை வச்சு அவங்கள ரொம்பவே நோகடிச்சு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க அவங்க எல்லாருக்குமே அவங்களும் பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கூட நிறைய பேட்டிய ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்திருந்தாங்க அந்த வகையில பப்லு அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க சீத்தல் அவங்க ஏன் உங்க பிறந்த நாளுக்கு வரல அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க வந்து பிரேக்அப் எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல சொன்னாரு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னா இல்ல அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா அப்புறம் ஏன் இத பத்திய கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஏமாந்து கடவுள் எனக்கு நிறையவே துரோகம் பண்ணிட்டாரு நிறைய விஷயம் நான் நம்பினேன் அதெல்லாம் எனக்கு நடக்கல நம்பினவங்க வந்து நிறைய பேர் வேணா ஏமாத்தி இருக்காங்க ஆனா துரோகம் அப்படின்னு யாரும் எனக்கு பண்ணல இனிமேல் என்னோட வேலையில மட்டுமே நான் கவனமா இருக்க போறேன் என்கிட்ட நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க நிறைய பேரோட பேர்ல வந்து நான் பொருள் வாங்கின நிறைய கார் எல்லாம் வாங்கின பைக் எல்லாம் வாங்கின இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேணா நான் ஏமாந்து நிக்கிறேன் காசு வச்சு நிறைய பேர் என்ன ஏமாத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பப்ளோ அவரு ஒரு சில விஷயங்களை முதல் முறையா வந்து பேசியிருக்காரு அப்புறம் சீத்தல் அவங்களை பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்த சமயத்துல தான் இத பத்தி இனிமேல் கேள்வியே வேண்டாம் இத பத்தி பேச வேண்டாம் வேற கேள்விக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் தான் சீதல் அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சது ஆனா நிறைய பேர் தேவையில்லாத நெகட்டிவான கருத்துக்களை இப்ப வரைக்குமே பேசிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அவங்கள பத்தி நம்ம போய் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் ஒண்ணுமே ஒர்த்தா இருக்காது அதெல்லாம் தேவையும் கிடையாது பேசுறவங்க என்ன வேணாலும் பேசட்டும் அதை பத்தி நானும் கவலைப்படுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரியும் பப்ளு அவரு முதல் முறையா ஒரு சில உண்மைகளை இப்ப பேட்டியில வந்துட்டு உடைச்சு சொல்லி இருக்காரு சீட்டல் அவங்களும் பப்ளு அவங்களும் ரெண்டு பேருமே காதல்ல இருக்கும் நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம் இது எங்களுக்கு பிடிச்ச விஷயம் நாங்க வந்துட்டு ஒன்னாதான் இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டாங்க அதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு இவங்களுடைய பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண நிறைய பேருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ போடுறதே இல்ல அப்படின்னு கூட கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே அதிகமா வந்து வெளியில வர ஆரம்பிச்சது இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெளிவா பப்ளோ அவரும் இத பத்தி யாரும் கேட்காதீங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாம் அடுத்தடுத்த பட என்னோட வேலையில மட்டுமே கவனமா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பப்ளோ அவர் சொல்லி முடிச்சுட்டாரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சிருங்க